செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் பல்லாவரம் ஆகிய இரு இடங்களில் பொதுமக்களின் வசதிக்காக புதியதாக கட்டப்பட்டுள்ள உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா ஆகியோர் செங்கல்பட்டு தனியார் மண்டபத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பு நீதியரசர் சுரேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரகுபதி, இந்தியாவில் அதிகமாக நீதிமன்றங்கள் அமைந்துள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். நீதித்துறைக்கு அதிக அளவு நிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒதுக்கியுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். அமைதிக்கு உண்டாக விளங்குகிற மாநிலமாக நம்முடைய தமிழ் மாநிலம் விளங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா, வழக்கறிஞர்கள் தங்களின் அறிவு மற்றும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கடந்த 1974 உருவான திருப்பூர் உள்ளூர் திட்டப்பகுதியில் கூடுதல் பகுதிகளைச் சேர்த்து திருப்பூர் திட்டப்பகுதியை மேம்படுத்தி திருப்பூர் நகர திட்டப்பகுதி உருவாக்கப்பட்டது. திருப்பூர் உள்ளூர் திட்டக் குழுமத்தின் உறுப்பினர் செயலர் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 10 கிராமங்கள், பல்லடம் நகராட்சியில் உள்ள 3 கிராமங்களின் பகுதிகள், பேரூராட்சிகளாக வகைப்படுத்தப்பட்ட 4 முழு கிராமங்கள் மற்றும் 1 கிராமத்தின் பகுதி, 50 முழுமையான வருவாய் கிராமங்கள், 4 கிராமங்களின் பகுதிகள் இணைந்து 1031.67 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு திருப்பூர் நகர திட்டக் குழுமத்தை அறிவிக்கை செய்யும்படி நகர ஊரமைப்பு இயக்குநர் அரசுக்கு பரிந்துரைத்தார். இதனை பரிசீலித்த தமிழ்நாடு அரசு இதில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளை திருப்பூர் நகர திட்டப்பகுதியாக அறிவித்துள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் உள்ளூர் திட்டக்குழும உறுப்பினர் செயலரின் கடிதப்படி நகர ஊரமைப்பு இயக்குநர் தமிழ்நாடு அரசிடம் கோயம்புத்தூரில் 118 கிராமங்கள் அடங்கிய 1531.57 சதுர கிலோமீட்டரை உள்ளடக்கிய பகுதியை கோயம்புத்தூர் நகர திட்டப்பகுதியாக அறிவிக்கை செய்ய பரிந்துரைத்தார். அதை பரிசீலித்த தமிழ்நாடு அரசு நகர ஊரமைப்பு இயக்குநரின் பரிந்துரையை ஏற்று கோயம்புத்தூர் நகர திட்டப்பகுதியை அறிவித்துள்ளது. மேலும் ஹோசூர் புதிய நகர வளர்ச்சிப் பகுதியில் தற்போதைய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு அப்பகுதிக்கான புதிய திட்டத்தை தயாரிப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.